அங்கே நீ இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிணத்துல மீன் பிடிக்கலாம் வந்திருக்கோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புழு இல்லை, நம்ம புழுவை தோண்டிக்கிட்டு நேராக நடந்து போய் கிணத்துல போட வேண்டியதாங்க. புழு பார்த்தீங்கன்னா புழு தோண்டி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்துச்சுங்க, அதுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புழுவை கொடுத்துக்கிட்டாங்க. அதை போய் பார்த்தா புழுவை பொறுக்கிறதுக்கே ஒரு அரை நேரம் ஆகும் போலங்க, அந்தளவுக்கு கையெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா புழுவை பொறுக்கிறதுக்கு ஒரு முள்ளில் பொறுக்க முடியாமல் கோர்த்து, நல்ல பெரிய புழு தாங்க, முழு புழு அப்படியே கோர்த்து ஒருத்த முள்ளில் கோர்த்து வீசி துண்டி தாங்க நம்ம கொண்டு வந்தது. வீசி துண்டியில் புழுவை கோர்த்து தூண்டியை போடுறதுக்கு இடம் பார்த்துருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போடுவோமா அந்த பக்கம் போடுவோமா, இந்த பக்கம் போட்டால் கடிக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தெரிஞ்சுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அடிக்கிட்ட போய் பக்கத்தில் நண்டு பக்கம் தூக்கி எறிஞ்சாச்சுங்க. ஒருரா கைப்புலன்னு தூக்கி போட்டால் தூக்கி போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே நாங்கள் இருக்கிறோம். ஒரு மீன் கூட வரல, கடைசியில் கிடைக்கல. மறக்காமல் சேலம் எஸ்கேப் பண்ணி பிள்ளை கண்டி தின்ட்டுருங்க. நாளைக்கு வெளியில் பார்ப்போங்க மீன் விழுந்திருக்கா இல்லையானு. ஏன்னா துணி நிறம அப்படியே நாங்கள் வந்து கல்லுக்கால் வந்து கட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மீன் கடிக்கவே இல்லைங்க. மறக்காமல் சேலம் எஸ்கேப்